இவங்க வெளியில வந்து சொன்னப்பறம்தான் இது கவர்னரை பத்தி இருக்க கம்ப்ளைண்ட்னு அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் அவங்களுக்கு தெரியாது ஒன்றும். இப்போ பாருங்க, உள்ள கான்ஃபிடென்ஷியல் லெட்டர்னு சொல்லிட்டு அங்கே லீக் பண்ணியிருக்காங்க. இது ஜனாதிபதிக்கு அண்ணாமலை அவர்களோ அல்லது அதிமுகவோ அல்லது எதிர்கட்சியினரோ தெரிவிக்க வேண்டும். தமிழக பாஜக தலைப்பிலிருந்து ஒரு மனு கொடுக்க இருப்பதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். அண்ணாமலையும் ஜனாதிபதி சந்திக்க கூடும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் நீடிப்பார், தலைவலி கொடுப்பார். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதை திமுகவினரே கேட்கவில்லை என்றால் அவருக்கு அதிகாரம் என்ன என்று தான் கவர்னர் தரப்பிலிருந்து கேட்கிறார்கள். மீண்டும் ஒருவேளை சிபிஐ சிதம்பரத்திடம் விசாரணைக்கு கூப்பிடுவார்கள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே, தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மீது ஜனாதிபதியிடம் திமுக தரப்பு புகார் அளித்திருக்கிறது. அதே நேரம் ஆளுநர் டெல்லி சென்றிருக்கிறார். ஆளுநர் பற்றி தரக்குறைவான விமர்சனங்கள் திமுக தரப்பில் வைக்கப்பட்டு வருகின்றன. ஆளுநர் பற்றி தவறாக எதுவும் பேசக்கூடாது என்று ஸ்டாலின் கட்டளையிட்டிருந்தும் அவரது கட்சிக்காரர்களே அதை மீறுகின்றனர். இன்னொரு புறம் ப. சிதம்பரம் மீது பிடி இறுகி வருகிறது. ப. சிதம்பரம் மீது குற்றம் சாட்டி மோடிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் குறித்து அலசுகிறது நமது விவாத அரங்கம். பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபாலன் காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் டெல்லியிலிருந்து இணைகிறார். வணக்கம் ராஜகோபாலன். நமஸ்கார். நமஸ்கார் சார். நமஸ்கார் சார். சார், உங்க டெல்லி ரொம்ப இப்ப பரபரப்பா இருக்கு. டிஆர் பாலு தலைமையிலான டிஎம்கே டீம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து முதல்வர் வந்து எழுதிய கடிதத்தை, அதாவது ஆளுநர் பற்றி முதல்வர் எழுதிய கடிதத்தை சீலிட்ட உரையில் வைத்து மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மூலம் கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த கடிதம் பற்றி ஜனவரி 13ஆம் தேதி 2 தமிழ் டெய்லியில 2 முரண்பட்ட தகவல்கள் வந்திருந்தன. தினத்தந்தியில இந்த கடிதத்தில், 5 பக்க கடிதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் ஜனவரி 13 தேதி இட்ட தினமணியில் ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த கடிதம் என்பது முதல்வர் ஜனாதிபதிக்கு தந்திருக்கக்கூடிய கடிதம். இந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது எங்களுக்கே தெரியாது. அதனால தான் இது சீலிடப்பட்ட கவரில் இருக்குது. இது எங்களுக்கு என்னன்னே தெரியாது. இது முதல்வருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான விஷயம், எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி டிஆர் பாலு பிரஸ் பீப்புளுக்கே கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ டிஆர் பாலுவுக்கே தெரியாத ஒரு விஷயம், ஒரு சில மீடியாக்களுக்கு இதுதான்னு சொல்லி தெரிய வந்திருக்கு, அவங்க ஏதோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு நியூஸ் பேப்பர் டிஆர் பாலு சொன்னதை மட்டும் போட்டிருக்கு, எங்களுக்கு கடித விவரம் என்னன்னு தெரியாது அப்படின்னு. சார், இது என்ன சார் புது குழப்பமா இருக்கு? கோலால நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார் அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன என்று கேட்டால், திமுகவினுடைய நாடாளுமன்ற தலைவர் பேட்டி காண விரும்புகிறார், அது தங்களை இன்டர்வியூக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கா, காலக்கிறதுக்கு டு கால் ஆன் யூ அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க இமெயிலில். அதையும் தவிர குடியரசு தலைவர் டைம் கேட்டிருக்காங்க, டைம் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களிடம் ராஜேஷ் வர்மா என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரசிடென்ட் சொன்னது என்ன என்று கேட்டால், டிஆர் பாலு என்னிடம் பேசினார், ஒரு சீலிட்ட கவர் தரப்போகிறார்கள் என்று. அது மட்டும், அதுவரை திரௌபதி அம்மையாருக்கு தெரியாது என்ன வரப்போகிறது என்று, அந்த சீல் கவரை வாங்குற மட்டும் தெரியாது. இவங்க வெளியில் வந்து சொன்னப்பறம் தான் இது கவர்னரை பற்றி இருக்க கம்ப்ளைண்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் அவங்களுக்கு தெரியாது ஒன்றும். இது உண்மையான நிலைப்பாடு. ஜனாதிபதி வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய கோலாலனையர்களுக்கான சிறப்பு செய்தி சீனிவாசன். இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, அம்மையார் திரௌபதி முர்மு அன்று காலை ட்விட்டர் பக்கத்தில் போட்டுக்கொண்டு டிஎம்கே லீடர் மெட் மீ கால்ட் ஆன் மீ அவ்வளவுதான், அத்தோட சரி வேற ஒண்ணுமே இல்லை, புகைப்படம் போட்டு விட்டார்கள். குடியரசுத் தலைவர் உரை இந்த மாதம் 31ஆம் தேதி ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கிறது. அப்பொழுது திமுகவினர் குறை கூட மாட்டார்கள் திரௌபதி முர்மு மீது.
இல்லைன்னா திரௌபதி முர்மு உள்ள வரைச்சே கோ பேக் மோடி கோ பேக் மோடின்னு சொன்ன மாதிரி கோ பேக் முர்மு கோ பேக் முர்முன்னு கத்துவாங்க. இவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? திமுக எம்பிக்கள் 50 பேர் வந்து பார்லிமெண்ட்டை முடக்குவது தான். ஆனால் ஜாயின்ட் செஷனை முடக்க மாட்டாங்க, அதுலேருந்து ஒன்று தப்பிச்சுட்டாங்க அரசியல் ரீதியாக. இப்போ பாராளுமன்றத்தை முடக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது ரெண்டு நிலைப்பாடுகள் ரெண்டு சைட்லேருந்து இருக்கதை நான் சொல்லிட்டேன். ஆனால் திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் தங்களிடம் இனி அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் தங்களை நேரு சந்திக்குவது கவர்னரை பற்றி என்று எழுதி கொடுத்தால் அப்பாயின்மெண்ட் தந்திருக்க மாட்டாங்க என்பதுதான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுற்று வட்டாரங்கள் எனக்கு தெரிவிக்கின்றன. சார், இல்லை திரௌபதி முர்முக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் சீலிட்ட உரையில வச்சு கொடுக்குறாங்க. சீலிட்ட உரையில வச்சு கொடுத்தாங்கனாலே அதோட பொருள் என்ன? ஹைலி கான்ஃபிடென்ஷியல், ஹைலி கான்ஃபிடென்ஷியல், டாப் சீக்ரெட். ஆனால் இன்னொரு பக்கம் முதல்வர் எழுதி இருக்கக்கூடிய 5 பக்க கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது அப்படின்னு தந்தியில நிறைய டீடைல்ஸ் வருது. ஒரு பக்கம் கான்ஃபிடென்ஷியல்னு சீல் வச்சு கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் அதுல இருக்கக்கூடிய லெட்டர் டீடைல்ஸ் இதான்னு சொல்லி மீடியாவுக்கு கசிய விடப்பட்டிருக்கு. மீடியால வருது, ஆங்கில மீடியால கூட வந்திருக்கு, பிரஸ் பிரிண்ட் மீடியாலாம் வந்திருக்கு, டெல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் வந்திருக்கு. அப்படின்னா இது எதுக்கு? அப்படின்னா எதுக்கு இதை வந்து சீலிட்ட உரையில கொடுக்கணும்? அது திரௌபதி முர்முடுத்தியாச்சு. இது இரட்டு நிலைப்பாடு உள்ளதுதான் திமுக. இப்ப பாருங்க, உள்ள கான்பிடென்சியல் லெட்டர்னு சொல்லிட்டு அங்க லீக் பண்ணிருக்காங்க. இது ஜனாதிபதிக்கு அண்ணாமலை அவர்களோ அல்லது அதிமுகவோ அல்லது எதிர்கட்சியினரோ தெரிவிக்க வேண்டும் எழுத்துப்பூர்வமாக. அப்போதுதான் அம்மையாருக்கு புரிதல் வரும். யாராவது போய் சொன்னாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பாலிட்டீஷியன் தான் யாராவது, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை நாளை மறுநாள் டெல்லி வர இருக்கிறார். நான் கூட சந்தேகப்படுகிறேன், எனக்கு கூட சில செய்திகள் வருகின்றன. ஜனாதிபதி பார்த்து ஆளுநர் தரப்பிலிருந்து தமிழக பாஜக தரப்பிலிருந்து ஒரு மனு கொடுக்க இருப்பதாக கூட நான் கேள்விப்படுகிறேன். அண்ணாமலையும் ஜனாதிபதி சந்திக்க கூடும் என்று. ஏனென்றால் நாளை மறுநாள் அவர் டெல்லி வர இருக்கிறார், 17ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய குழு செயற்குழுவில் பங்கேற்பதற்காக. அப்பொழுது அண்ணாமலை அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தாலும் கேள்விக்குறியாக, அதாவது ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு, டெல்லியில ஒரு வதந்திகள் உருவாகின்றன. அடுத்ததாக ஆளுநருடைய டெல்லி விஜயம். நேற்று அதாவது டெல்லி வந்திருக்கிறார், வெள்ளிக்கிழமை மாலை டெல்லி வந்தார். உள்துறை செயலாளர் அஜித் பல்லாவை சந்தித்து 1 மணி நேரம் பேசியிருந்ததாக எனக்கு தகவல் சீனிவாசன். அதுதான், அதை எப்பொழுதுமே கோலால நேயர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது என்ன என்று கேட்டால், ஆளுநர் வந்தவுடனேயும் அவர் தமிழ்நாடுனுடைய விருந்தினர் விருந்திக்கு போக மாட்டார் அவருக்கு என்று ஏர்போர்ட் டெல்லி விமான நிலையத்துக்கு அருகே உள்ள ஒரு இடத்தில், வசந்த் விஹார் என்ற இடத்தில் அவருக்கு ஒரு இல்லம் இருக்கிறது, அந்த வீட்டுக்கு போயிடுவார். கூட வந்த போலீஸ் எஸ்கார்ட் எல்லாம் நீங்க தமிழ்நாடு ஹவுஸ் போயிடுங்க, நான் ஒன்னா கூப்பிடுறேன்னுட்டு ஒரே ஒரு போலீஸ்காரர். ஏன்னா இவர் சொந்த வீட்டுக்குத்தான் அங்க வீட்டுல தங்குறாரு. ஆனா அரசாங்க வண்டியை யூஸ் பண்ணுவது கிடையாது சீனிவாசன், அரசாங்க டிரைவரை யூஸ் பண்ணுவது கிடையாது. எங்கு போகிறார் எங்கு வருகிறார் என்பது ரகசியமாக வைத்து இருக்கிறார்கள். தமிழக போலீஸாருக்கும் சரி தமிழக நிருபர்களுக்கும் சரி ஒரு தலைவலியான ஒரு நிலைமை இது. காரணம் என்ன என்று கேட்டால், நேற்று அவர் உள்துறை செயலாளரை பார்த்து விளக்கி இருக்கிறார். அதையும் தவிர பற்பல மத்திய அமைச்சர்களையும் பார்த்ததாக எனக்கு தகவல், அது ஊர்ஜிதப்படுத்த முடியவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், இரு தரப்பினரும் பார்த்திருக்க கூடும் என்று தான் டெல்லியில் வதந்திகள் இருக்கின்றன. ஆனால் இது ரெண்டு பக்கமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அமித்ஷா ஆபீஸ்லயும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம கண்ணாலேயோ நேர பார்த்தாலேயோ இல்லை புகைப்படமோ வீடியோ இருந்தால்தான் அதற்கு ஒரு அத்தாட்சி என்ற நிலையில் இருக்கிறது. எது இருப்பினும் டெல்லி விஜயத்தின் பொழுது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கமாக சொல்லியிருக்கிறார். எது இருப்பினும் அவர் அனுப்பிய இமெயில் இருக்கு பாருங்க சீனிவாசன், 3 பக்கத்துக்கு இமெயில் அனுப்பியிருக்காரு ஆன் த டே ஆஃப் தி இன்சிடென்ட். அந்த வீடியோ அப்லிங் பண்ணியிருக்கார் ஜனாதிபதிக்கும் சரி, ஜனாதிபதிக்கு தான் குடியரசுத் தலைவருக்கு. ஓகே, அதனுடைய காப்பியை பிரதமர் செயலகத்திற்கும் உள்துறை அமைச்சர் செயலகத்திற்கும் உள்துறை செயலாளருக்கும் அனுப்பி இருக்கிறார் என்று தான் எனக்கு ஊர்ஜிதப்படுத்த தகவல் கிடைத்தது. அந்த வீடியோவில் தான் எப்படி ஜனகணம் எனக்கு முன் சொல்லுவதற்கு முன்பாக நான் வெளிவந்து விட்டேன், எனக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்பட்டது. என் எதிரே
எப்படி அப்பாவு அவர்கள் சபாநாயகர் முதலமைச்சரை பேச அனுமதிக்க கூடும் என்ற கேள்வியும் எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அப்பாவு மீதுதான் ஆளுநருக்கு கோபம் என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்போ ஆளுநர் முடிஞ்ச ஒண்ணுமே ஜனகணமன சொல்ல வேண்டியது சபாநாயகருடைய பொறுப்பு. அவர் தான் கண்டக்டிங் ஆஃபீஸர், கண்டக்டிங் அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி. அவர் விதிக்கு மீறியாக அவருக்கு ஒரு விதி, கவர்னருக்கு ஒரு விதி இருக்க முடியுமா சீனிவாசன்? விதி என்பது சாதாரணம், அதைத்தான் கவர்னர் சுட்டி காண்பிக்கிறார். என்னை உட்கார வைத்து கொண்டு என்னை அவமானப்படுத்த பார்த்தார்கள், அது எனக்கு தமிழ் புரியவில்லை. எதிர்கட்சியினர் எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்கள் எழுந்து சென்றதனால் ஒருவேளை இது இருக்கும் என்று நான் என் உதவியாளரை கேட்டேன். உதவியாளர் சொன்னால் தங்களை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று உடனே நான் எழுந்து வந்து விட்டேன் என்று விளக்கம் கூறியிருக்கிறார். தன்னுடைய வெளிநடப்புக்கு விளக்கம் கூறிக்க அவர் கூற வேண்டியது ஜனாதிபதிக்கு தான். ஸோ அதை அவர் வெளிப்படுத்தி விட்டார், அதை உறுதிப்படுத்துவதற்காக செய்தார். எது இருப்பினும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழகத்தில் நீடிப்பார், தலைவலி கொடுப்பார், சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு செல்வார். இது தாங்க ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்தி சீனிவாசன். சார், இதுக்கு இடையில ஆளுநரை வந்து தாக்கி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் கட்டளையிட்டு இருந்தும் ஆர் எஸ் பாரதி, அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் தரக்குறைவாக ஆளுநரை விமர்சித்து இருக்கின்றனர். இப்போ சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர்ட்ட ஆளுநருடைய டெப்டி செக்ரட்டரி பிரசன்ன ராமசாமி அவர் வந்து நடவடிக்கை எடுக்க கூறி மனு அளித்திருக்கிறார். இது பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? என்னை பொறுத்தமட்டில் நேற்று மதியம் இந்த புகார் கொடுக்கப்பட்டதாக எனக்கு தகவல். இன்று அவர்கள் பொது தளத்தில் ஈடுபட்டிருக்கிறார், ராஜ்பவனிலிருந்து வெளிவந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நேற்றிலிருந்து இன்று வரை ஏன் தமிழக காவல்துறை ஒரு ஆக்ஷன் எடுக்கவில்லை? நாம் ஒளிப்பதிவு செய்வது சனிக்கிழமை மாலை 1 மணி. இதுவரை தமிழக போலீசார் விசாரணை செய்கிறார்களா அல்லது தமிழக போலீசார் ஆணை கேட்கிறார்களா முதலமைச்சரிடமிருந்து, அல்லது தமிழக போலீசார் கவர்னருக்கு எதிராக இருக்கிறாரா என்று தெரியவில்லை. எது இருப்பினும் கவர்னர் ஆணையிட்டுத்தான் அந்த கடிதம் செல்லப்பட்டது. அந்த கோப்பில் ஆளுநர் கையெழுத்திருக்கிறது, பிரசன்ன ராமசாமி டெப்டி செக்ரட்டரி தான் அனுப்ப வேண்டும் என்று. ஸோ அதனால் அனுப்பியிருக்காங்க. இனிமேல் எந்த செக்ஷன் கூட அவர் எழுதியிருக்காரு பாருங்க, 124 நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் கவர்னரே ஒரு க்ளூ கொடுத்துருக்கார் தமிழ்நாடு போலீஸாருக்கு. அதை தவிர தகாத வார்த்தைகளில், அச்சடிக்க முடியாத வார்த்தைகளில் ஆர் எஸ் பாரதி பேசுவது வழக்கம், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவதை திமுகவினரே கேட்கவில்லை என்றால் அவருக்கு அதிகாரம் என்ன என்று தான் கவர்னர் தரப்பிலிருந்து கேட்கிறார்கள். அப்பாவுனுடைய ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கு, ஆர் எஸ் பாரதியினுடைய ஆக்ஷன் ஒரு மாதிரி இருக்கு. இந்த யாரோ பேச்சாளர்கள்லாம் போடாவாடா அது என்ன ஹிந்தியில கூட சொல்லியிருக்காரு அவர் ஒரு வார்த்தை, அது அச்சடிக்கப்பட முடியாத, அதை கவர்னர் புரிந்து கொண்டு விட்டார். அதனால தான் கவர்னருக்கு கோபம் வந்தது. சார், இதுக்கு மத்தியில இப்ப சிதம்பரம் மீதான பிடி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப ரீசெண்டா ஒன் ஆர் டூ டேஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, அது பற்றி டீடைல்ஸ் என்ன அது விஷயத்தை சொல்லுங்க. டிடாரூ என்று ஒரு கம்பெனி இருக்கிறது லண்டனில் சீனிவாசன், டிஇடி எல்ஏ லா ஆர்யூஇ. கரன்சி அடிக்கிற மிஷினை விட பேப்பர் சப்ளை பண்ணுவாங்க. அதையும் தவிர கொலால நேயர்கள் தன்னுடைய கையில் 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாய் நோட்டு இருந்தால் மேலே வைத்துக்கணும், அது நடுவில் ஒரு நூல் மாதிரி ஒன்று போகும். அந்த நூலை தயாரிப்பவர்கள் உலகத்திலேயே அவர்கள் தான், டி லா ரூ என்ற கம்பெனி தான் தயாரிக்கிறார்கள். அது ரொம்பவும் மெல்லிதாக இருக்கும், ஊதிவிடும். ஆனால் அதில் வந்து சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு, பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றன. பாதுகாப்பு அம்சமாக பயன்படுத்தக்கூடிய உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நூல். அந்த நூலை வாங்குவதற்கு June 28, 2004 பாரதி காப்புரிமைக்காக டிலாரு தாக்கல் செய்ததை சிபிஐ கண்டறிந்தது. சிபிஐ வந்தவுடனே இது March 13, 2009 வெளியிடப்பட்டது மற்றும் June 17, 2011 அதற்கு ஒரு தடை போட்டார்கள். சிபிஐ ஸ்மெல் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதுல ஏதாவது முறைகேடு நடந்ததா? முறைகேடு நடந்திருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், பா சிதம்பரத்தினுடைய அப்ரூவல் இல்லாமலே மாயாராம் எனக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நிதித்துறை செயலாளர் கையெழுத்து போட்டு விட்டார் என்று.
அதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சீனிவாசன் அது வந்து மொத்தம் ஒரு 45 கண்ட்ரிகளுக்கு டீலாரும் சப்ளை பண்றாங்க. அந்த மாதிரி கரன்சி பேப்பர்ஸ் என்ன இந்த சாதாரண தாளில் நீங்கள் பண்ண முடியாது. அதையும் தவிர என்னை பொறுத்த மட்டில் அந்த நூல் ஒன்று தயார் பண்ணுறாங்க பாருங்க, அது பாகிஸ்தானுக்கும் செல்லப்பட்டது. பாகிஸ்தானிலும் இந்த பத்திரிகை எப்படி அச்சடிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு மோப்பம் ஐஎஸ்சி காரனுக்கும் தெரிந்து விட்டதாகத்தான் குற்றச்சாட்டு. சிபிஐ ஒரு சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்காங்க, அதில் மாயாராம் என்று சொல்லக்கூடிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர், அவர் பா சிதம்பரத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். இதில் என்ன ஒரு பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, சீனிவாசன் இந்த விஷயத்தை சில ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் மும்பையில் குடிவெண்டு வெடிப்பத்த பிறகு பா சிதம்பரத்தை மாற்றிவிட்டார்கள் உள்துறைக்கு. நிதியமைச்சகத்துக்கு பிரணாப் முகர்ஜி வந்து விட்டார். பிரணாப் முகர்ஜி இந்த நூல் வாங்கறதை ஸ்டாப் பண்ணிட்டார். அந்த கோப்பில் பார்த்தார், ஏதோ குளறுபடி நடந்திருப்பதாகவும் சில விஷயங்களை அரசாங்கத்திற்கு தெரியாமல் இருப்பதாகவும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஆர்ஏடபிள்யூ, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் போன்ற உளவுத்துறைகள் எதிர்த்தும் அதை அவர் ஏன் வாங்கினார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அதற்கு எப்படி மாயாராம் நிதி செயலாளர் அனுமதி கொடுத்தார் என்பதுதான் சிபிஐ விசாரித்து வருகிறது. இதில் பா சிதம்பரம் கண்டிப்பாக கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஆட்பட்டு விடுவார் என்று தான் சொல்லுகிறார்கள் டெல்லியில் சில சிபிஐ அதிகாரிகள். சீனிவாசன் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ பாரதத்து கள்ள நாணயத்தை கண்மூடித்தனமாக அச்சிடுவதற்கு எப்படி யூபிஏ அரசாங்கம் கொடுத்தது அனுமதி? இதையெல்லாம் கேட்க வேண்டாமா? அதையெல்லாம் இது வந்து டிமானிட்டைசேஷனுக்கு கூட இது ஒரு காரணமாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால் ஒன்று கொண்டு வந்ததும் அதை இரவோடு இரவாக பதுக்குவதோ அல்லது இந்தியா பூர்வம் விநியோகிப்பதோ இதெல்லாம் நம்ம மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதைத்தான் சிபிஐ விசாரிக்கிறார்கள். மீண்டும் ஒருவேளை சிபிஐ பா சிதம்பரத்திடம் விசாரணைக்கு கூப்பிடுவார்கள் என்று தான் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். சீனிவாசன் சிபிஐ விசாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த சிபிஐ சிதம்பரம் விஷயத்துல ஒழுங்கா விசாரிக்கல. 3 மாசத்துல முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த 3 வருஷமாயி இன்னும் இழுத்தடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுவும் பா சிதம்பரம் சம்பந்தப்பட்டதுதான். ஆமா ஆமா. அந்த விவகாரம் என்ன? அந்த விவகாரம் என்பது 63 moons 63 மூவர்கள் என்று, அது 63 moons என்ற கம்பெனியினுடைய தலைவர் வெங்கடாச்சாரி என்பவர் தமிழ்நாடு தமிழ்காரர் தான். அவர் அந்த கம்பெனியினுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கம்ப்ளைண்டினுடைய காப்பி பிரதமருக்கு அந்த கடிதம் செல்லப்பட்டது. அதில் குறிப்பிட்டிருக்கிறார், அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜிஸ்ன்னு இதுக்கு முன்னால் எங்களுடைய பேர், என் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து வந்தார். அவங்க வந்து என்னுடைய கம்பெனி பார்த்தாங்க, அதுக்கு இடம் கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல முறைகேடுகள் நடந்தது. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சிபிஐட்ட புகார் சொல்லிட்டு ஆதாரங்கள் கொடுத்துட்டேன். 3 மாசத்துல முடியக்கூடிய விஷயம் இப்ப வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி போட்டுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அந்த வெங்கடாச்சாரி அவர்கள் பிரதமருக்கு அனுப்பக்கூடிய கடிதம் தங்களுடைய பார்வையில் இருக்கிறது. அந்த கடிதத்தில் அவர் 18 பக்க கடிதத்தில் அவர் எழுதியிருப்பது பல சாராம்சங்கள் இருக்கின்றன. அதை ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. எப்படி இருப்பினும் பா சிதம்பரம் அவர்கள் கண்டிப்பாக சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறார். அது சென்ற முறை 106 நாள் திகார் ஜெயிலில் இருந்தது வேற கேஸு, இந்த கேஸு வேற. அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அச்சடிப்பு கூடிய நூல் விஷயம் வேற. ஆக மொத்தம் பற்பல வழக்குகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பா சிதம்பரம் அவர்கள் எப்படி இதிலிருந்து வெளியே வர இருக்கிறார்? மீண்டும் அவர் மீது சிபிஐ விசாரணைக்கு வருமா? மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதை தடை வாங்குவாரா? மீண்டும் சிபிஐ அவரை கூப்பிடுவார்களா விசாரணைக்கு என்பதெல்லாம் பொருட்கொடுத்து பார்க்க வேண்டும்.
எது இருப்பினும் அதில் பல தமிழ் அதிகாரிகளும் மாட்டிக்கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். சிபிஐயிலிருந்து கதில் பதில் போனதும் ஆர் பார்த்தசாரதி என்பவர் தான் அக்கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் கே பி கிருஷ்ணன் பற்றியும் அபிஷேக் கிருஷ்ணன் பற்றியும் பற்பல தமிழர்களை பற்றியும் அந்த கடிதத்தில் வெங்கடாச்சாரி பிரதமருக்கு புகார் சொல்லியிருக்கிறார். அதில் ஆக மொத்தம் இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு சென்ட்ரிக்காகவே இருக்கிறது. அதுதான் தமிழுக்கு மிகவும் இருக்கக்கூடிய கே பி கிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆபிசர், கர்நாடகா கேடர், 1983 பேட்சுங்க. அவர் ரொம்ப மிகவும் படித்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஆனால் கர்நாடகாவிலிருந்து ஐஏ. அவர் சிதம்பரத்திற்கும் கார்த்திக் சிதம்பரத்திற்கும் மிகவும் நெருக்கமாக இருந்தவர். அவர் சிதம்பரத்தினுடைய பெயர் மேல் சொல்லி கொண்டு தான் அப்பொழுது இருந்த அசோக் சாவ்லா என்று இருக்கக்கூடிய நிதி செயலாளர், இதே மாதிரி மாயாராம் போன்ற நிதி செயலாளர்கள் எல்லாரையும் வந்தார். ஆனால் ஒன்னே ஒன்று, பிரணாப் முகர்ஜி அவர்கள் தங்களுக்கு நினைவிருக்கும் தன் அறையை ஒட்டு கேட்கிறார்கள், பக் பண்ணியிருக்கிறார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணார். அது இந்த விஷயம் சிதம்பரம் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணார் பிரணாப் முகர்ஜி. அதனுடைய நகலை எங்கிட்ட தவறாக எண்ணக்கூடாது, எங்கிட்டயே ஒமிதா பால் என்று சொல்லக்கூடிய பிரணாப் முகர்ஜியினுடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார். பெரியவர் பிரணாப் முகர்ஜியின் சில ரகசியங்களை என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதை நான் தங்களுடைய தில்லுமல்லுவில் நான் சொல்லவும் சொல்லியிருக்கிறேன். எது இருப்பினும் பிரணாப் முகர்ஜி அவர்கள் சந்தேகப்படும் கூடாளுக்கு பிரணாப் முகர்ஜி இந்த டேட் வந்த உடனே அந்த பாகிஸ்தான் அந்த கேன்சல் பண்ணிட்டாருங்க சீனிவாசன். ஸோ அதெல்லாம் தான் இந்த சிபிஐ என்கொயரியில் வருங்க. அதைத்தான் தமிழ்நேயர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். எது இருப்பினும் பா சிதம்பரத்திற்கு மையப்படுத்தி மீண்டும் சில சிபிஐகள் வர ஆரம்பித்து விட்டன. பற்பல கேஸ், மொத்தம் 8 கேஸ் இருக்குங்க. 8 கேஸ்ல 3 தான் முடிச்சிருக்குங்க. ஓகே ஓகே சார், இப்போ உங்க ஒரு ஃபேவரட் ஏரியா தில்லிமுல்லு. இந்த பழைய தில்லிமுல்லு என்ன சார்? பழைய தில்லிமுல்லு என்பது டாக்டர் சங்கர் தயா சர்மா அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் சங்கர் தயா சர்மா என்பவர் மிகவும் மிகவும் மூத்த காங்கிரஸ் தலைவர். அவரிடம் நான் மிகவும் சிறு நிருபராக இருந்த பொழுது, சிறு வயதில் அவருடன் நன்றாக பழகியிருக்கிறேன். என்னுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணியில் நான் ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய நிகழ்ச்சிகளை, குறிப்புகளை, அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பிரசுரிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்திற்கு நான் இணைக்கப்பட்டேன் தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் மூலமாக. டெல்லியிலாம் ரிப்போர்ட்டிங்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பீட் கரஸ்பாண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இலாக்காக்கிற்கும் ஒவ்வொரு இது நிருபர்களை போடுவது என்று, அதுதான் எங்களுடைய வேலை. ஸோ நான் ஜனாதிபதி அவருடன் பற்பல முறை, குறைந்தது 5-6 முறை நான் திருப்பதி சென்றிருக்கிறேன் டாக்டர் சங்கர் தயா சர்மா அவர்களுடன். அவருடன் சேர்ந்தே நான் அங்க பிரதர்ஷனமும் செய்திருக்கிறேன். தெய்வ பக்தி உள்ளவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வைணவ தலங்கள், சைவ தலங்களுடைய மடாதிபதிகள் டெல்லிக்கு வந்தால் அவர் கண்டிப்பாக தன்னுடைய இல்லத்தில் உற்சவம் நடத்துவார். டோலோற்சவம் என்று சொல்லக்கூடிய வைணவ சம்பிரதாயத்தில் பலமுறை அகோபில மடம் ஜியர் அவருடைய காலத்துல ராஷ்டிரபதி பவனுக்கு வந்திருக்கிறார். அதே மாதிரி ஆண்டவன் சுவாமிகளும் வந்திருக்கிறார். டாக்டர் சங்கர் தயா சர்மா என்பவர் ஒரு மிகு அதிகமாக பாரிஸ்டர் படித்தவர், அயல் நாட்டில் படித்து வந்தவர். அவர் தலைவராக இருந்த பொழுது ஏ கே அந்தனி அவர்கள் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்தார். டாக்டர் சங்கர் தயா சர்மா கருத்து என்ன என்று கேட்டால், ஹிந்தியில் சொல்லுவார் அவர், மெஜாரிட்டி கம்யூனிட்டி, அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களை நாம் விரோதிக்க கூடாது என்பது காங்கிரசுடைய தத்துவம். அதைத்தான் சமீப காலத்தில் ஏ கே அந்தனியும் குறிப்பிடுகிறார். ஏ கே அந்தனி கற்றுக்கொண்டது சங்கர் தயா சர்மாவிடம். என் எதிரே பற்பல வருடங்களுக்கு முன்பாக ஏ கே அந்தனி, இப்பொழுது 80-85 வயதாகிவிட்டது, அவர் சிறிய நிலைமையில் இருந்தபொழுது நான் அடிக்கடி சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்தன. அப்பொழுது ஏ கே அந்தனி கூட சொல்லுவார், சங்கர் தயா சர்மா சொல்லுவது, உமாசங்கர் தீட்சித் சொல்லுவது, கமலாபதி திரிபாதி சொல்லுவது சரியே. எதிர் வினை வரக்கூடிய அளவிற்கு காங்கிரஸை ஒரு முஸ்லீம் கட்சி என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார் ஏ கே அந்தனி. அதை அவர் டாக்டர் சங்கர் சர்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்பதுதான் பழைய தில்லுமுல்லு சீனிவாஸ். புதிய தில்லுமுல்லு நேற்று முன்தினம்
பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பீகாரில் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை லாலு கட்சியுடன் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதை நான் அவர் மூலமாக அறிந்தேன். அது புது தில்லுமுல்லு. இரண்டாவது தில்லுமுல்லு என்று கேட்டால் அவர் சொல்லியிருக்கார், காங்கிரஸ் வந்து ஆர்எல்டியோட சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஷ்டிரிய லோக்தளோட, அதாவது நம்ம லாலு பிரசாத் கட்சியுடன் இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்க பீகார்ல எம்எல்ஏ காங்கிரஸ் மாநில கிளைய, மாநில கிளை கரெக்ட். ஓகே, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் லாலு பிரசாதனுடைய ஆர்எல்டியில் சேர்ந்து விடக்கூடும் என்று சொல்லி ஒரு ஹேஷியங்கள் இருக்கின்றன டெல்லியில். அதை அவர் ஊர்ஜிதப்படுத்தவில்லை என்றாலும் மறுக்கவில்லை நிதிஷ்குமார். அதுதான் புது தில்லுமுல்லு. அதையும் தவிர தன்னுடைய நிலைப்பாட்டில் நான் கேட்டேன், தாங்கள் பிரதமருக்கு வேட்பாளர் லாயக்கும், நான் லாயக் இல்லாதவன் என்று சொன்னார். ஆக மொத்தம் பீகார் அரசியலில் ஒரு மாற்றங்கள் வர இருக்கிறது. அங்கு லாலு யாதவ் இப்பொழுது சிங்கப்பூரில் இருக்கிறார். அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கிறது, மாறுதல் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர் 3 மாத காலமாக அங்கு இருந்தாலும் லாலு பிரசாத் யாதவ் தன்னுடைய வாழ்நாளில் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக்க மிகவும் விரும்புகிறார். அதுதான் புது தில்லுமுல்லு சீனிவாசன். நம்முடைய நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சோ ராஜகோபாலன், டெல்லியிலிருந்து இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு நிறைய கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. நமஸ்கார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.